빵. 뭐 너네? 응. 바로 됐지. 많아 살 잡아. 봐 봐 봐. 나이트 날라 말해다. 응. 우울 받아 말아 버리지. 또 말아 버리지. இல்லை அன்னைக்கு சாமானும் அரிசி எல்லாம் மல்லிகை கடையில விட்டுட்டு வந்துட்டோம். மத்தியானத்துக்குள்ள மாமன் வருவான், வந்தோன்னு போய் எடுத்துட்டு வரவனு. முடியலப்பா அவர் வட்டது அது அவர் எடுத்து அப்படி போட தெரியாத வட்டல நல்லா ஆளுக்கு தண்ணி சாப்பிட வேண்டியதானே உனக்கா இந்த அப்படி தாத்தன் போய் மீன் தலை சாப்பிடுவியா சாப்பிடுவேன் காபி தண்ணி எப்பவுமே சப்பையத்தான் குடிக்கணும். இனிப்பு குடிக்க கூடாது, இனிப்பு கம்மியா தான் குடிக்கணும். அப்புறம் அது குடிக்கணும். சின்ன குடிப்பாங்களா? கண்டுபிடிச்சியா? கருப்பு காபி, பால் காபி? பால் காபி இல்லையா? என் மாட்டை வித்து போட்டா பால் எங்க இருக்கு? அதெல்லாம் வித்து வித்துட்டாங்க. அது இல்ல, இது ஆகாது. நல்லதா? நல்லா இல்ல, சப்பனுங்குது. சக்கரவத்தில் பாகு மாதிரி குடிக்கணும். அது ஒரு கணக்கு தான். நல்ல காது, அது நல்ல இல்லாத. எது? காபி. நீ போய் குடிக்க மாதிரி காபி காபி கொடுத்தா தான் குடிப்பேன். கொடுக்குறாங்க போ, கொடுக்குறாங்க போ. இங்க கிளம்பியாச்சு காலங்காத்தால, இங்க கிளம்பியாச்சு. நான் எங்க கிளம்ப? அப்புறம் காபி குடிக்கணுமல்ல, கலாச்சி கலவு கொடுக்குறேன். கிளம்பி தண்ணி அங்க வெளியிருக்கு வல்லாவிக்கா. இன்னைக்கு முத்தன லேட்டு, நீயும் லேட்டு.
நைட்டு எலிமேட்டுன்ற நைட்டு தலைமேட்டுல எலி சோளத்தை கொறுக்கு கொறுக்கு கொறுக்குன்னு கொறிச்சுட்டு இருந்தது. மணி ரெண்டரை இருக்கு. என்னடா பாம்பு கிம்பு தலைமேட்டுல உந்திரிச்சானே சரி டக்கு நெந்திரிக்க கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் காது கொடுத்தா கேக்கலாம் அப்படின்னா காதுக்குள்ளேயே காதை கரடுற மாதிரி ரத்தம் கேடுச்சு. ஓ அப்ப நல்லா குண்ணுப்பா கேட்டுட்டு நல்ல எலிப்பெல்லுதான் அது வேற எதுவும் இல்ல தலைமேட்டுல இருக்க சோளத்தை கொறிச்சுட்டுக்குதுன்னு தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு மட்டும் அப்புன்னு சாக்க தட்டுனா புதுக்குன்னு எது சோடுது விட்டா மண்டையவே கரண்ட வர மாட்டேங்குது. அப்புறம் தாத்தனுக்கு ஒரு அடி விழுந்துருச்சு எலி அடிக்கிற வேகத்துல ஐயோ அப்படின்னு அட கடவுளே அப்படின்னு அதா ஏன் ஏன என்னமோ பட்டுருச்சுன்னு ஐயா முழங்கையதான் பட்டுருச்சுன்ன எங்கயோ கனாவுல கரண்டற மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் பார்த்தா ரொம்ப புறப்புறான்னு உழிச்சிருந்தது. சரி தலை மொட்டையில பாம்பு கம்பு உழிச்சு உள்ள அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே குணுக்குமா கேக்குற அப்புறம் எலி சாப்பாடு சாப்பிடணும் அப்பதான் உடம்புக்கு நல்ல கறி ஏறி வரும். இச்சத்தின்னு சாப்பிடணுன்னுட்டாங்க கோழி மாதிரி கோழி கூட நம்ப தண்ணி. என்னதான் விவசாயம் பண்ணாலுமே இன்னைக்கு மழை இல்லை மாறி இல்லை காடு வந்து எத்தனை காசு போட்டு உழுது விதைச்சாலுமே பல் இழிக்குது விவசாயம். அன்னைக்கு மழை எப்படி 108 ஆகுதுல்ல அன்னைக்கு மழை எப்படி மாறி எப்படி எப்படி இருக்கு என்னென்ன விதைப்பீங்க எப்படி விலையு எது எது விதைப்பீங்க அன்னைக்கு எப்படி இருந்தது மழை மாறியல்ல சாமா தேனை சிறுவரகு கம்பு பனிவரகு பனிவரகு இதெல்லாம் இந்த வரகு சினி வரகு ஒன்னே மொக்க செலவு ஒரே கொண்டிலாச்சு அன்னைக்கு மழை எப்படி பெஞ்சது எப்படி நல்ல மழை மாசம் 3 மழை மாசம் 3 அப்படி அப்படி சொல்றது உண்மையா அது? ஆமா பல்ல மழை பிச்சுன்னு போகும் தண்ணி மாட்டு பழத்தான் புடிச்சிட்டு போவோம் இந்த பழத்துல இருக்கு இல்லன்னு தண்ணியில போயிடணும் அப்படி தண்ணி வரும் அப்படி தண்ணி வரும் ராத்திரியும் பகலமா மழை பெஞ்சே சனிக்கு பெஞ்சிட்டே இருக்கும் மாசம் 3 மழை பெய்யுமா 3 மழை 3 பெருமழை அதுவும் அதெல்லாம் இல்லப்ப புடிச்சுதான மழை அப்படி ஒரு அனுபவம் சொல்லுங்க நல்ல மழை பெஞ்சு தண்ணி வந்த எல்லாம் பாத்துருக்கீங்களா ஏகப்பட்ட தண்ணி சும்மா அப்படியே அந்த கரைக்கு இந்த கரைக்கு தாண்ட முடியாது இந்த பள்ளமே பள்ளமே தாண்ட முடியாது தண்ணி கிட்டு கலங்கினு போகும் போக 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 இங்க முடிச்சுக்குது அப்புறம் எப்படி போவ மாட்டு வேலை பிடிச்சுன்னு தான் நாங்க போகணும். எனக்கு ஆடு மாடுகள்லாம் எப்படி வளர்த்தீங்க அன்னைக்கு பயிர் எல்லாம் எப்படி இருந்தது மாடுகளுக்கு மேவெல்லாம் எப்படி இருந்தது நாத்த செடியெல்லாம் இப்ப வந்தாங்க இது இது உதிர்மெடி செடி இதெல்லாம் இப்ப வந்து அப்பெல்லாம் அது கிடையாது 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 இந்த செடி நானே பாக்கிட்டு குழந்தை கொடுத்து வில்லாய்ச்சி குழந்தை கொடுத்து வெள்ளக்காரனோட ஆளுக வெள்ளக்காரனோட ஆளுக ஆளுக அன்னைக்கு பாங்காட்டுல ஓட்டம் கட்டிதான் நாங்க முள்ளு குழந்தை வேலிக்கு போடுவோம் எருத்துல வேலிக்கு முள்ளு இருக்காது அவங்க அன்னைக்கு உழவெல்லாம் எப்படி உழவு உழவு முழுக்குமே பாங்காடு நாத்த செடி கிடையாது இல்ல இது எப்படி இது எல்லாம் யாரு காடு பண்ணுது இது எல்லாம் காடு பண்ணுதாரு
அப்படியே தீ மாதிரி இருக்கும் அப்போ மூணு மாசம் தானே மழை பெய்யுது பெய்யாதல்ல தட்டாசி அப்பச்ச காத்திய காத்திக மூணே மாசம் தான் உட மழை பெய்யும் விடாம இந்த மாசம் முழுக்க மழை இருக்கு ஆமா மாசம் முழுக்க மழை புரட்டாசியில எங்க மழையே காணமே தூத்தல கூட காணும் இத்தனை மழை இல்ல நாடு கெட்டு போச்சு நாடு கெட்டு போச்சு மரம் நிறைய கிடந்தது எங்க போச்சு அந்த மரம் இன்னைக்கு அதெல்லாம் பூரா அழிச்சிட்டாங்களா மரத்தை பூரா வெட்டி போட்டான் நல்லா வெட்டி மழை பொய்யா போச்சு எல்லாம் சொல்லியாரத்துக்கு சாமியா காட்டுக்குள்ள கணம்புள்ள நம்ம நெத்திக்கு மேல நிக்க முடியல இன்னைக்கு ஆமா இன்னைக்கு கணம்புள்ளவே காணும் அதான் பாரு நான்லாம் முதல்ல வயசு இருக்கும் போது ஒரு ஆசாமி அவங்க ஏழு பேரு ஏழு நாள் எடுத்திருக்கிறாங்க இந்த ஆளுக்கு அப்படியே நாம சொல்லி விட்டுறலாம்னு சொல்லிட்டாங்க ஆறு குளம் ராய் கொடுத்தாடுறேன் அதுல வந்து ஆறு குளம் ராய் கொடுத்துடலாம் குத்திக்கு பேசி விட்டுறலாம் அப்படின்ட்டாங்க ஒரு ஆளுதான் அம்மா ஒரு நாளும் ரெண்டு நாளும் வந்தது கத்த கட்ட ஒரே நாளுதான் இந்த கோடு குடிஞ்சானோ அந்த கோடு ஒரே ஆளு ஒரே ஆளு நீங்க நான் அறுக்கிறது அறுக்கிறது இங்க குடிஞ்சானோ பள்ளம் தான் அங்க போய் நிம்மறதெல்லாம் இல்ல அறுத்துட்டே போயிட்டு வேண்டியதான் அங்க இருந்து குடிஞ்சானோ இந்த கோடு கரோலியா மூணே நாள்
ஏழு பேர் சேர்ந்து ஏழு நாள் அறுத்த கடம்பு இல்ல, நீங்க ஒரே ஆளு மூணே நாள் அறுத்து அறுத்து குத்த போட்டாச்சு. ஆறு உலகம் ஆகி மாயினும் வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணு முடியாது அப்படின்னு வாய் மேல கை வைப்பான். வயசா இருக்க உழைப்பு அப்படி ஒரே ஆளு மூணு நாள் ஒரே ஆளு அவங்க ஏழு பேர் ஏழு நாள் இருக்கணும். கடல் பெரிய ஒட்டா இருந்தா கடப்பாறை உள்ள விட்டு தூக்கினா தூக்க முடியலன்னு இந்த தோல் வச்சு தூக்கினா அப்படி கல் மகிழ்ந்து விழும். கல்லு கல்லு அதான் பெரிய கடப்பாறை போட்டு பொக்கு தெரியும் புரிஞ்சி. அப்ப பையன் வந்து இது நம்ம குழந்தை நடுப்பையன் தான் கல் கொடுப்பான். அவர் புடிச்சு நுஞ்சு விட்டு ஒரு ஆளு ஒன்று சாப்பாடு இல்லையோ ராத்தி இந்த அன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு தானே என்ன நல்லா சாப்பிடுவீங்களா? பொழுதேல சாப்பிடுவேன் பொழுதோட அதெல்லாம் சாப்பிடுவேன். என்ன வாரமான பலகாரம் பலகாரம் என்ன பலகாரம் என்ன பலகாரம்? தோசை ஓ இட்லி அன்னைக்கு பனியாரம் சுட்டு தின்னுவார். ரெண்டு பேர் மக்களை வச்சுக்கின்னு அதுல பொடிச்சுக்க நாங்க ரெண்டு பேரும் பாடுபடுவோம் தின்னோம். ராய் ரொட்டி ராய் ரொட்டி கம்பு ரொட்டி எல்லாம் தின்னுவோம். புருஷன் முன்னாடி எலசுக்க தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க பெரும்புங்க அடியாடு வெட்டி ரெண்டுமும் ஆனபார தடத்துக்கு இப்படி ஜாயிண்ட் பண்ணிருக்கோம். பெரியவங்களோட ஜாயின் பண்ணிடுறது ஜாயிண்ட் பண்ணிட்டு தடத்துக்கு ஆன வராது அப்படியெல்லாம் வேலி அடைப்பேன். இப்படியே தொக்க திறந்தல் கிடந்தது வேலி அப்படி பேரி பாடுபட்டேன். வருது இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கே சத்தியில போய் நீ ஆடு என்றால நான் எப்படி அடிக்கட்டும் முடியாது எழுதமும் முடியாது. இப்ப போய் எங்க அடிக்கிறது என்னத்த போய் நடிக்கிறோம். என் வயசுக்கு எவனமும் பாடுபட்டு இருக்க மாட்டான் என் நாட்டு உட்காரவும் இல்லை. நானாவது நடக்கிறேன் வேற அளவு நடக்க மாட்டேன் நடக்க மாட்டேன் நடக்க முடியாது முடியாது எங்க நடந்துருவனா? நீ எத்தனை தான் கழித்துன்னு பாக்குறேன் அஞ்சத்து களி இல்ல பகல்ல ஒரு நேரத்து சாப்பிடறத சாப்பிடுறேன் அப்ப ரெண்டுக்கெல்லாம் வெளியிலாம் போயிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கு எங்கப்ப 108 வருஷம் அப்படி இன்னும் போது எவனாவது என் நேரம் நடப்பானா? எங்க நடக்கிறான் நடக்கிறேன் பாடு எப்படி அன்னைக்கு பாடு எங்க அந்த பாடு படவும் முடியாது நடக்கவும் முடியாது வாய் மேல கை வைப்பாங்க இந்த வாங்கு வாயின் போகுது குடுகுல அருகில நிலத்த ஒரு கொட்டு கொட்டினால கணிக்கடிங்கடிங்க அப்படி பாடிட்டு போகணும் குடுகு அருவை அப்படி எல்லாம் பாடுபட்டு இன்னைக்கு ஓட்டாட உட்காந்துட்டு பன்னி மேல தேவி குதிக்கும் போது நானும் ஜம்ப் பண்ணிருவேன் பண்ணி கூடிய பண்ணி கூடிய ஒண்டி பண்ணி கையாம குதிச்சு பாத்துட்டு அப்படி காரணம் நமக்கு மேல பண்ணி ஒண்ணும் வாய் வைக்க முடியல பண்ணி பின்னால போன நானும் குதிக்கிறேன் தகர்த்த அடிச்சுனே போறேன். எங்க போவேன் டின்னு இருக்குமா இல்ல இன்னைக்காவது டின்னு ஒரு வாரத்துக்கு ஒரு டின்னு காலி ஆயிரும் அடிச்ச பண்ணி மேல நானும் அடிச்சு அது ஓட்டினே தெரிஞ்சது பொடிக்கு மேல கேள இறங்கினே தெரிஞ்சது. அப்புறம் எனக்கு மட்டும் இருந்துட்டு பண்ணி மேலேயே போட்டுட்டேன் காரம் கட்டுற 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 போறது காடு கட்டி தீரம்பட்டு வரவே இல்லை வரவே இல்லை அதான காரியத்து அப்படியெல்லாம் பாடுபட்டேன் சாமியே இன்னைக்கு எல்லாம் முடியாது. இதே காட்டுல ரெண்டு மாடு பழக்கி என்ன சொந்த மாடேதான்
அங்க போய் அந்த மாட்டை குறக்காட்டு அப்படி ஜம்ப் பண்ணு மேல பொலிக்கு மேல குதிக்கும் குதிக்கும் நானும் கலப்பி தூக்கின்னு பொலிக்கு மேல குதிக்கிறது அங்க இருந்து திரும்பிச்சா மறுபடியும் கீழே பொலிக்கு கீழே கலப்பியாடே நானும் குதிப்பேன் அப்படியெல்லாம் பண்ணி அந்த மாட்டை பழக்க ஓட்டிட்டு ஓ அட பழகாத மாடு அகராதி பண்ணு அகராதி பண்ண மாட்டை பழைக்கு ஓட்டிட்டு ரொம்ப நொற சும்மா வாயில அப்படி தள்ளு மேல மாட்டுக்கு குடிச்சு அமைக்க புடிச்சானு பழகாத மாட்டை மூக்கணாங்கயிறு குத்தி பழகிறதுக்கு அது அந்த மாதிரி பண்ணிச்சு அகராதி பண்ணு அகராதி பண்ணிச்சு அப்புறம் அந்த மாட்டை விட்டானா அவளும் பண்ணாத கோட்டால பண்ணிட்டு ஏற்காடு பழக்கியாச்சு ஏற்கு பழக்க ஓட்டியாச்சு ஓட்டி வெள்ளாமே பண்ணி விளக்கிற கண்டாச்சு அப்படி இன்னைக்கெல்லாம் அந்த வேற எல்லாம் பண்ண முடியாது இந்த ஆளுகளெல்லாம் கலப்பேன் காப்பாத்தி பாடுபட்டு அந்த முறையை வந்து காப்பாத்தணுங்கிற கருத்து இல்ல கருத்து இல்ல அப்புறம் என்ன புடிச்சு விட்டு நாங்க நேசம் ஒண்ணுக்கிறோம் போய் பொக்கனே ஆகுமா சத்திரக்கு மட்டும் பாடுபட்டோம் இன்னும் முடியுமா அது தெரிஞ்சு பாக்குறது இல்ல அச்சுறு மரம் பொக்கனே ஆயிருதா நாமளே இப்ப காடு வாங்குது வீடு போவோம் சொல்ல போவோம் பாடிச்சு விட்டா பிறக்குது நீ ஒண்ணு ரத்தமெல்லாம் இருந்தா நான் பயக்க மாட்டேன் எந்த மயிரணிக்கும் பயக்க மாட்டேன் மிஷின் இல்லாத எப்படி எப்ப சேவிங் பண்றது ஏன்னா சொல்ல மாட்டேன் மிஸ் சேவிங் மிஷின் இல்ல இது இல்ல அது இல்லன்னு சொல்ல மாட்டியா ஏன் சொல்றது இல்ல தனிட்டப்பா வைங்க அதுவும் இல்ல சோப் போடுறது இல்ல மிஷினும் இல்ல ஒரு பிளாட் வாங்கிட்டு வந்து அப்படியே கையிலேயே வச்சு சொல்லிக்கிறதா ஐயோ மட்டுமல்ல ஒரு மிஷின் இருக்கணும் இப்போ மிஷின் தான் போட்ட மிஷினில் செம்மி நீனும் இப்படி எடுக்கலாம் நானா இப்படியேவா நீனும் இப்படி எடுக்கலாம் ஏ நானும் கற்றுக்கிற பெண்ணு காயங்கையும் பண்ணிக்காதனோ வேணும் மிஷின் வாங்கிட்டு அப்புறம் நாளைக்காவது பண்ணிக்கலாம் என்ன என்ன நாளைக்கு இன்னைக்கு பண்ணனு எப்பயா பண்றது பார்த்தா எனக்கு கொலையெல்லாம் நடக்குதுண்ணா யாருமே இப்படி பண்ண முடியாது பழக்கம் எனக்கு ஒருத்தர் பழகி கொடுத்தாரு இப்படிதான் பண்ணணும் கொல்லிமலையில் இங்க இல்லை சார் நானும்மா அப்படியே நீ என்ன பண்ணுறன்னா பேட்டு எடுத்துன்னு இப்படி சேவிங் பண்ணேன்னா மயிர் வந்துடும் முதல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்ப சரியாயிடும்
எங்கள் அப்பாமே சேவிங் பண்ணுறதுக்கு மிஷினுக்கும் அதில் ஒரு பணம் அது கொஞ்சம் சாண்டிட்டு வார் எரியுது வார் எரியுது வந்துட்டா இன்னுக்குதா நல்லா இருக்கும் போதும் போது இதில் பண்ணாத நாளைக்கு வேணும் சுத்தமாக பண்ணிக்கலாம் மிஷின் வாங்கிட்டு அப்புறம் இல்லைங்கப்பா ஈரக்குலையில் நடக்குதுல சாமி மிஷின் வாங்கிட்டு வந்து போதுமா நான் விட்டுறேண்ணா மிஷின் வாங்கி கடையில் போய் மிஷின் வாங்கிட்டு வந்து நல்ல மிஷினாக வாங்கிட்டு வரேன் இதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்புறம் கற்றுக்க இல்லையா மனுஷனி ஒரு மீன் திங்க தெரிய மாட்டேங்குது நல்ல சோறு திங்க தெரிய மாட்டேங்குது நமக்கு தெரியாத நல்லது தெரியாததுக்குமே தான் நல்லது கண்டதையும் கற்றுக்க கூடாது சரிதானே கண்டதையும் கற்றுக்கூடாது இப்படியே இருந்துருக்கோடா இருந்துக்கலாம் அருமை போ நம்ம கற்றுக்கிறது நல்லது தான் கற்றுக்காம இருக்கிறது நல்லது தான் கற்று நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் வயசு இல்லையா வாலிபம் இல்லையா இருக்குது அப்புறம் என்ன இருந்தாலும் கட்டிக்க வேண்டியதானே இருந்தாலும் அப்புறம் நம்ம கட்டக்கூடாது எனக்கு எல்லாம் கட்டிக்கணும் சொன்னா கட்டிக்குவேன் கட்டிக்க பில்லியும் கட்டிக்க வேண்டாமா கட்டினா என்ன கூட்டி போயிடுறாங்க கூட்டிட்டு போறேன் பொள்ளை பேசுவீங்க அதுக்கு தான் அது நம்ம நம்ம சாமர்த்தியா நம்ம கட்டிட்டு வந்தவரை அவ கரெக்டாக வச்சிருந்தா வயதுக்கு ஓடுறான் உனங்கிட்ட ஓட மாட்டேன்னு கூட்டி போயிடுவாங்க ஏன் அப்படி கொண்டாடி போய் போக மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்கணும்ல அப்படியும் வைக்க முடியும் கூட்டி ஓடுவாங்க அதே அப்படி அவங்க விடுறதில்ல அதனால தான் நான் கட்ட மாட்டேன்றது மீன் கட்டினாலும் கொண்டு வருவாங்க இன்னொன்று கட்டி தான் பார்க்குறது வாட ஏன் நாளைக்கு அப்போ நான் ஏன் செத்து போயிட்டாங்க அப்புறம் உங்களுக்கு சோத்துக்குன்னு பண்ணுறது ஒரு பிள்ளைங்க தான் ஏதோ கஞ்சி கூட காய்ச்சி வைப்பேன் அதெல்லாம் நினச்சாத சாமி அப்புறம் நினச்சாத கட்டிட்டு வந்த கடைசியில் ஏன் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் காட்டில் வாடு வர மாதிரி வீட்லேயும் கொஞ்சம் பாடுபடணும் அப்போதான் கட்டில் கொண்டாடி இருக்கு புரியாத மனுஷன் இருக்கிறேன் நீ வீட்லேயும் கொஞ்சம் அப்பப்போ பாடுபடணும்
நாம வாட்டுக்கு தாலி கட்டணும்ல மாட்டு ஓட்டிட்டு வடக்கு போயிட்டோம்னா அப்புறம் எப்படி கொண்டு வராங்க அப்புறம் கூட்டி போக மீன்னு வருவாங்க யோ ரத்தம் வருதுண்ணா கலந்து ரத்தம் வருது இங்க பாரு எங்க இந்த பக்கம் வரும் நீ மனசு பிரிய கிடையாதுயா मिशन पता मिशन ஆயலவ நேத்து கம்மனது ஒரு காலையில அரிசி இல்ல எனக்கு திக்கன ஆயி போச்சு அப்புறம் போய் ஓடு அப்புறம் நீ போயல ஒரு சமையல் கிட்ட லிஸ்ட் எடுத்து அத்த கம் வேலையாக பாச்சேர் போறது ஜெயம் பண்றது யாருக்கு நமக்கு பண குடுத்துட்ட அரிசிக்கு जम्मे ओर अब आनलोने अदी ना नाम अद कैना इक वैन वंमा रूम जोड़े पोना वी ओग कौन वी ओडमा ओडमा ओडादा अभी ओड पीछे अड़ी नगते पीछे अड़े ओड वा रूम जोड़े पोना वी नगर कौन इन वरत मिशन सुतमा पड़ा क्रीम 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 सोप क्रीम वाइट वार நல்ல பல 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 பலனு நாசுக்க சேரி மண்ணுப்பா மீன் பண்ணுங்க ஆனா நான் பண்ண மாட்டேன் எனக்கு சாமி ஏட்ட முக்கு ஒரு வருஷத்துக்கு மீசை தடி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் முனிவர் ஆனாலும் சரி ஒரு வருஷத்துக்கு பண்றது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இராயா வர அண்ணன் மோகச்சாரம் பண்ணிட்டு இருக்குது நடால தான் அரிசிக்கு போகுதா நாங்க தான் போறோம் ஏயா நடால போகுது அரிசிக்கு நாங்க போறோம் கூடார் போகுது நாங்களே தான் போறோம் மூணு பேர் சரி போய் தூக்கிட்டு வாங்க போங்க மூணு பேர் தான் அண்ணன் வரவ சரி நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன் போய் காலையில போய் தூக்கிட்டு வந்துருங்க சரி சேவிங் பண்ணிட்டு மூஞ்சிக்கு பள்ளிட்டு வாங்க எனக்கும் பசியா இருக்கு நல்ல மீன் குழம்பு जमन नाम सापड़ो अंदर पापड़ा सापे
சோறு சூடா இருக்கும் குழம்பு வந்து இதா இருக்கும் இந்த பழ செஞ்சியா வைக்குவே பாப்பாவுக்கு சோறு நல்லா வச்சுறாது அங்க வைக்க அங்க குக்குங்களால அதே கலச்சல உள்ளவரு பாக்கறியா உடனே குப்பி அட்டக்குது ஏன்னா சவர் மணியாச்சா அருமை அருமை பளிங்காட்டா ஆயிப்போச்சு பா கை கழுவிட்டு வைப்போம் ஏன் சோறே வேண்டாமா அப்புறம் சாப்பிட்டுக்கிறியா பசிக்கலையா அதையும் பசிக்கல பசிக்கலையா குழம்பு குழம்பு மீன் குழம்பு தானே இல்ல அந்த அதே இதாகாது ஜீரணமாகாது எது ஜீரணமாகாததுக்கு அந்த நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி சோறு போட்டு காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறாயா சோறு பசிக்கிறி பசிச்சா திம்பியா பிஸ்கட் இருந்ததா பிஸ்கட் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குதா சாப்பிட்டியா சரி வரையில் பிஸ்கட் வாங்கிட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் ஒரு ஜூஸும் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து வேற முடியும் இது என்ன ஊருப்பட்ட மீன் கிடக்குதப்போ சாது வச்சுட்டேன் சாப்பிடு திட்டம் ஆயிருக்கும் நினைச்சேன் நான் ஒரு அளவுக்கு திட்டம் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சேன் தட்டில் சாத்தம் தட்டில் தலை சாப்பிடுவாயப்பா அதான் தலை சாப்பிட மாட்டேன் சரி இரு சாத்தனுக்குள்ள ஒரு மீன் இந்த தலை இல்லாம இருக்கும் மீன் கிடக்குது ஊருப்பட்டது இருக்கு வாழை வருது அது கிடக்கு இறையான மீனை தின்னு அப்புறம் குழம்பு வச்சு தட்டமண்ணு வச்சா முள்ளு வைக்கிறது இறையா ஒரு தட்டமட்டு வேணா மெதுவா சாப்பிடப்ப அவசரம் இல்லாம முத்தனுக்கு சத்தம் போடாது காது கேட்காது முள்ளு வைக்கிறது முள்ளு வைக்கிறது மீன் முள்ளு வைக்கிறது அப்பனுக்கு என்னப்பா கொண்டு வருதாமா நடு குழம்பு ரெண்டு கட்டி விட்டு சோத்துல ஊறிக்குமா அதுக்குதான் ஒரு வாழ போதும்
மீன் வச்சுக்கிறேன், முள்ள எடுத்து பேசக்கூடாது, முள்ளு மில்ல ஒண்ணும் இல்லதுல கருத்த சாப்பிடணும். இதுக்கு மேல உப்பு போடணுமா? காலையில எப்படி எப்ப இருக்குது? நல்லா கறியில் போற நல்ல முள்ள ஏறி இருக்குமே, நல்ல ருசியா இருக்குதா? ருசிக்குது, முள்ளுக்குது இருக்கு. அது வந்து மீன்ல அப்புறம் இது முள்ளு இல்லாம இருக்குமா? அப்படியே மென்னு நீங்க பரவாயில்ல, நீங்க கத்த சாப்பிடுறீங்க. நீ முள்ளத்தை முதல்ல மீனால திங்கா பண்ணா அப்புறம் ஜாத்த ஒரு புடி குடிச்சா கரெக்டா இருக்கும். அப்புறம் ஜானும் பின்ன மின்னல் திங்குவாங்க. முத்தாண்டுக்கும் போட்டுக்கூடாது? அப்புறம் சாப்பிடாது சார். ஏன் ஜம்மி இன்னைக்கு கொஞ்சம் தின்னு மீன் போட்டு குடிக்கல, கொஞ்சம் சோறோட சாப்பிடு சாமி. அதுதான் ஒன்பது மணி வேற, பத்து மணிக்கு எத்தனை நேரம் போகுது? சரி நீ வாணும், இன்னைக்கு அரிசிட்டு வர போகணும். போட்டு கொடுத்தா திங்கிற எடுத்துட்டு வாங்க. தண்ணி கொடுத்து வச்சிருக்க, தண்ணி ஊத்தி வச்சம்மா. தண்ணிக்கும் பாருங்க, தண்ணி ஊத்து நிலத்த தெரிய மாட்டேங்குது. எங்க தண்ணி இல்ல தெருவ தெரியறதுல வர அங்கக்கும் பாத்து போயிட்டா குடிக்கிறது. தட்ட தட்டா யாருக்கு? கழுவிடுவா? போட்டு சாப்பிடு, நேரம் ஆகுது இல்ல, மணி ஒன்பதாவது, பசியோட கலந்துட்டு போட்டு கூட சாப்பிட்டு. உனக்கு என்ன வேணும்? சப்பாத்தி மாவு வேணும், ஓட்டி வேணுமா, தோசை வேணுமா? சப்பாத்தி மாவு தோசை விட்டா மணக்கு இல்ல, மீன் குழம்பு சாப்பிட்ட கொஞ்சம் காலையில் கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவா. போதுமா ஒரு நிமிஷம்? வைக்கணும். முத்தனுக்கு சோறு போடுங்க. உனக்கு எங்க என்ன வட்டல? அப்புறம் சாப்பிடு, அப்புறம் சாப்பிடு. இந்த ரெண்டுக்கு நல்லா சோறு போட்டு பாப்பா சாப்பிடு. அதான் நல்லா
நீ விளக்குற எனக்கு முத்தனுக்கு தான் ராசி நல்ல ராசி குளமா குழம்பு வேண்டாமா அது கேரளா போயிட்டு வந்து பாஸ்க்கு கட்டி தான் சோறுதுன்னு பழகி இருக்கு சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் அவருக்கு எதாவது குழம்பு வேணும் மீன் வேணும்னு கேளுங்க சாப்பிட்டு திருப்தியா உப்பனா என்ன மீனப்பூரம் அப்படியே வச்சுக்கிற சோறு கொஞ்சம் வாங்கிக்க என்ன போகுது இல்ல இல்ல இது வாங்கிக்க சோறு போடாயா சோறு போடமா போதா மீன் குழம்பலையா மீன் கொஞ்சம் போய் சாப்பிட சேவிங்ஸ்மா ஜம்முன்னு பண்ணியாச்சு நீங்க கொஞ்சம் போய் சாப்பிடுவேன் சாப்பிட்றேன் மூஞ்சியே சின்னதாகி போச்சு சேவிங் பண்ணுங்க அடிக்கு பிரத்தாகும் தத்துவம் இந்தா ஆய் பாத்து வா இந்தா தத்துவம் இந்தா இந்தா தோடியா பெண்ணை கொஞ்சம் போலத்தணும் அப்படி எடு ஏ சொல்லி கொடுத்தோம்ல வேற இதுக்குதுல்ல இது எக்கிட்ட எடுத்துரு அவ்வளவுதான் சூப்பர் வா பத்து இவ்வளவுதான் இதே நகுத்து இப்படி நகுத்து இது நகுத்துல இந்த இடத்துல எங்க வரும் இது முள் முள் இதாவா அதே அதே நகுத்து அதெல்லாம் அப்படி வேசக்கூடாது முழுங்கி போட்டு சாப்பிடுவேன் அவ்வளோதான் அந்த கட்டியாட்டு இருக்குது வரை சாப்பிட்டு வாயில் போடு இவ்வளோதான் மீன் தின்னு பழகுதுன்னு பெரிய கம்பசூத்திரமா அப்படியே 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 சாப்பிட்டு சாமி போதுமா ஏய் ஞாயிற்றுக்கு வரும் இது ஒரே பாடம் தான் கத்துக்கிட்டீரு ராமசாமி இப்போ இந்த முள்ள வந்து எடுத்துடலாம் லாசா ஆமா அதை எடுத்துட்டா நீ கூட எடுத்துடலாம் நான் நீங்களாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ அரிசி மட்டும் போய் தூக்கிட்டு வந்துருங்க இல முள்ளுதான் அப்படி முள்ள எடுத்து உளியும் போட்டு வீசிடுறானு பத்தே முள்ளு அது அப்படியே பேத்துருவணும் அப்படியே அப்படி வீசிடணும் சென்ற முள்ள அது அப்படியே வீச அது உளிம்பு போட்டு வீசு உளும்புண்ண போட்டு நீயோரால நீ போட்டுருந்த இருக்குது பார்த்தா
அது இது குழந்தை ஓட்டத்து எங்கால மீனே கிடைக்காதானோ. நீ சாப்பிடணும், நீ வாரம் இருக்கு மீன் எடுத்துக்கலாம். இங்க மீன் கிடைக்காத. அஞ்சாறு கிலோ எட்டு வந்து ஆசை ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்ல. வாரே ராயா சாப்பிட்டு நல்லா கெட்டியா. இவரை சாப்பிட வைக்கிறதுக்கு இத்தனை வாடு. மீன் வாங்கிக்கணும், வாங்கி சாப்பிடு. போச்சு மத்தியானத்துக்கு மீனுக்கு சூடு பண்ணி வைக்கிறேன். அப்புறம் வந்து போய் அடிச்சு மட்டும் வீட்டு வந்துட்டீங்கண்ணா, அப்புறம் ஒரு மட்டும் உட்காந்து உள்ள ஒரு நம்ம சாப்பிட்டுக்கலாம். போய் அடிச்சு மட்டும் போய் எடுத்து. மத்தியானம் ஒரு மட்டும் சூடு பண்ணி வைக்கிறேன். மீன் கிடக்குது, போயிட்டு மோட்டை தூக்கிட்டு வந்த கலப்புக்கு மறுபடியும் ஒரு பாட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம். போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு சாப்பிடலையா?